இன்னைக்கு நம்ம வந்து ரவை கேசரி பண்ண போறோம். அது கல்யாண வீட்டுல பண்ற மாதிரி பண்ண போறோம். நாங்க கல்யாணத்துக்கு பேருக்குல ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு இது செஞ்சது. இப்ப நம்ம 200 ரவை எடுத்து வச்சிருக்கோம். அதே அளவு நம்ம 200 சுகர் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ரவை எவ்வளவு போடுறோமோ அதே அளவு நம்ம சுகர் போடணும். டூட்டி புருட்டி எடுத்து வச்சிருக்கோம். அவங்க வந்து இப்ப கல்யாணத்துக்கு கேசரிக்கு போறதுனால இது போடணும்னு அப்படி சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்ப முந்திரி பழமும் திராட்சை பழமும் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நெய் வந்து டீஃபன் ஆயில் தான் ஊற்றணுன்றாங்க. அது 75 மில்லி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நெய் 75 மில்லி எடுத்து வச்சுருக்கோம். ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கறலாம். விட்டு நம்ம இந்த திராட்சையும் முந்திரியும் போட்டு நல்லா நம்ம பொன்னிறமாக நல்லா வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கறலாம். முதல்ல இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அதே நெய் இதில் வந்து இப்போ ரவையை போட்டு நம்ம நல்லா வறுத்து கொஞ்சம் ஒரு பொன்னிறமா இல்லை கொஞ்சம் நம்ம ஒரு பருத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்போ தான் நமக்கு அந்த ரவை வந்து நல்ல புழு புழுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ போதும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து இப்போ நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்க ஒரு கப் எடுத்திருக்கோம்ல அதே அளவில் நம்ம 3.5 கப்பு தண்ணி விட்டுக்கறலாம். அப்போ தான் அந்த கல்யாண கேசரிக்கு வந்து நமக்கு அந்த புழு புழுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா நமக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நமக்கு கொதி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி விடாமல் நம்ம கிளறிக்கணும். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கிறணும். சிம்மில் வச்சு இப்போ நம்ம பையன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவையை போட்டு கிளறிக்கிறணும். இப்போ நம்ம வீட்டில் செஞ்சோம்னாக்கோ 1:2 வச்சா போதும். அது நம்ம சாப்பிடலாம் நமக்கு கெட்டியாக ஹார்டாக இருக்கும். அதனால தான் இவங்க வந்து நமக்கு வந்து 3.5 கப்பு வைக்கணும். நம்ம இப்போ அதை நல்லா நம்ம கிளறிக்கலாம். கட்டி விழுகாமல் நம்ம கைவிடாமல் இப்போ நம்ம கிளறிக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு சிட்டிகை வந்து நம்ம கலர் பொடி எடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். கலந்து ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம ஊற்றுறோன்னா ஊற்றணும். ஆனால் அந்த ஊற்றினா தான் நம்ம கல்யாண கேசனியோட அந்த இது கலர்ஃபுல்லாக எல்லாம் நமக்கு அழகாக வரும். இப்போ பாருங்கள் எல்லாம் நம்ம ஒன்று சொன்னாப்பில் நம்ம கிளறிக்கிறலாம். கொஞ்சம் கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கறலாம். நம்ம கிளறிக்கிட்டுக்கல இடையில அந்த நெய்யும் ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டே வந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். நமக்கு அந்த புழு புழுன்னு நல்லா நமக்கு ஒட்டாமல் நல்லா வரும். பார்த்தீங்களா? இப்போ நல்லா நமக்கு தண்ணி பூரா வத்திடுச்சு. பார்த்தீங்களா? தண்ணி வத்தி நமக்கு நல்லா இதாயிருச்சு. இப்போ இந்த நேரம் நம்ம சுகரை போட்டுக்கறலாம். போட்டு இதையும் இப்போ நம்ம கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளறணும். கை விடாமல் கிளறணும். அப்போ தான் அந்த ஜீனி நமக்கு கரைஞ்சி அந்த இதில் நமக்கு ரவக்கிசை கரைஞ்சி நமக்கு ஒன்று சொன்னாப்பில் மிக்ஸ் ஆகி நல்லா வரும். இப்போ பாருங்கள் நல்லா ஜீனி நமக்கு கரைஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக அந்த கொஞ்சம் நெய் விட்டுக்கறலாம். நெய் விட்டு இப்போ அந்த நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கறலாம். இப்போ விட்டு நம்ம திருப்பி கிளறிக்கலாம். இப்போ நமக்கு அந்த தண்ணி எல்லாம் வத்தி இதாயிருச்சு. இப்போ நம்ம டூட்டி புட்டி எடுத்து போட்டுக்கறலாம். இப்போ கிறிஸ்மஸ் முந்திரி பழத்தையும் அதையும் போட்டு நம்ம நல்லா ஒன்று சொன்னாப்பில் நம்ம கிளறிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ பார்க்கையில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ நமக்கு லாஸ்டில் அந்த நெய்யை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நமக்கு அப்படி நமக்கு இந்த சட்டியில் வந்து ஒட்டாத பதம் வந்தால் தான் நம்ம கரெக்ட். இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான மனமான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதை நம்ம வாயில் வச்சோம் அப்படியே உள்ளே போகிறது தெரியாது. அப்படி ஒரு நெல் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம இப்போ உள்ள நிலைமையில் வந்து நம்ம கேக் எதுவும் வாங்க முடியாது. பர்த்டே கொண்டாடுறவங்க கூட இதை நம்ம கேக் மாதிரி வச்சு நம்ம கொண்டு நம்ம